வெல்கம் டு HTAS சேனல். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல யூனிட் 7 மென்சுரேஷன் டாபிக்ல உள்ள இம்பார்ட்டன்ட் சம், எக்ஸசைஸ் சம் அஸ் வெல் அஸ் எக்ஸாம்பிள் சம் பார்க்க போறோம். நம்ம இந்த க்வெஸ்டின்லாம் எப்படி சூஸ் பண்ணியிருக்கோன்னா, நம்மளுக்கு பப்ளிக் எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி மாடல் க்வெஸ்டின் பேப்பர் வந்து கவர்மெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த க்வெஸ்டின் பேப்பரை வச்சும் உங்களுக்கு ஹாஃப்லி, குவார்டர்லி, மிட்டர்ம் எக்ஸாம்ஸ்லாம் வந்தது இல்ல, அந்த க்வெஸ்டின் பேப்பர்ல உள்ள இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின்ஸும், அது மட்டும் இல்லாம ஒரு ஒரு எக்ஸசைஸ்லயும் எக்ஸாம்பிள்லயும் கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணி எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் அனலைஸ் பண்ணி அதை மட்டும் கொடுத்துருக்கேன். சில எக்ஸசைஸ்லயும் எக்ஸாம்பிள்லயும் அதிகமா கொடுத்துருப்பேன். இப்ப அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அர்த்தம். அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின் அஸ் வெல் அஸ் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினும் இந்த வீடியோலயே கொடுத்துருக்கிறேன். அதனால இந்த சம்மெல்லாம் நல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி பிராக்டிஸ் பண்ணி பாத்துங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணாதான் நல்ல மார்க் கிடைக்கும். நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டவுட் இருக்க சம்ம எனக்கு கமெண்ட்ல எக்ஸாம்பிள் சம்மோ இல்ல எக்ஸசைஸ் சம்மோ கமெண்ட்ல போட்டீங்கன்னா அந்த சம்ம நான் நடத்தி உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்றேன். இப்ப இந்த வீடியோவை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.1 இருக்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எல்லா எக்ஸசைஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ்ல எது இம்பார்ட்டன்ட் பார்ப்போம். நம்ம ஏற்கனவே வீடியோலாம் ஒரு ஒரு யூனிட்டுக்கும் அப்லோட் பண்ணியிருக்கேன் இம்பார்ட்டன்ட் சம்ஸ்க்கு, அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு ஒரு யூனிட்டுக்கும் மொத்தமா அப்லோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு ஈஸியா அதை பார்த்து மார்க் பண்ணி வச்சு பிராக்டிஸ் பண்ண முடியும்ன்றதுக்காக. இப்ப எக்ஸசைஸ் சம்மும் இருக்கு, எக்ஸாம்பிள் சம்மும் இந்த வீடியோல இருக்கு, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் இதுல 7.1 ஃபர்ஸ்ட் சம், தேர்ட் சம், ஃபிஃப்த் சம், சிக்ஸ்த் சம், எய்த் சம், டென்த் சம். இப்ப இந்த எக்ஸசைஸ்ல நிறைய சம் கொடுத்துருக்கேன். காரணம் வந்து இந்த எக்ஸசைஸ்ல இருந்து நிறைய வர வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு தான் இந்த சம்லாம் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்லயும் கம்பேர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். அதனால இதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப இங்க பாருங்க, சர்க்கிள் மட்டும் பண்ணிருக்கேன் பிங்க் கலர்ல, அது வந்து இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். அதுக்கு பக்கத்துல ஸ்டார் மார்க் மாதிரி போட்டிருக்கேன், இந்த இன்டூ மார்க் மாதிரி போட்டிருக்கேன் பாத்தீங்களா, அது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். உங்க புக்லயும் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் பேஜ் நம்பர் எடுத்து இதுல நான் அப்படியே காமிக்கிறதுக்கு காரணமே உங்க புக்லயும் நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. அதை எக்ஸாம் முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப எது இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட்னா 3, 6, 8 இந்த மூணு க்வெஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், மீதி க்வெஸ்டின்லாம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் 7.2, இதுல ஃபர்ஸ்ட் சம் இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் சம் வெரி இம்பார்ட்டன்ட், செவன்த் சம்மும் வெரி இம்பார்ட்டன்ட், எய்த் சம் இம்பார்ட்டன்ட். அதோட இந்த எக்ஸசைஸ்ல முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு டவுட் வரும், இந்த சம் மட்டும் படிச்சாலே போதுமா எக்ஸாமுக்கு அப்படின்னா, இல்ல இது வந்து அதிகமா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்புள்ள சம்ஸ். இது இல்லாம உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அடுத்த சம்மு மீதி சம்லாம் இப்ப உங்க எக்ஸாம்ல வந்த சம்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நல்ல மார்க், ரொம்ப ஹை மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணி போட முடியுமோ போட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் சம்ஸும் வருது, அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது புரிஞ்சு ஒரு ஒரு சம்மும் போட்டா மட்டும்தான் போட முடியும். இங்க 90+ மார்க் எல்லாம் ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க வந்து நிறைய சம் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது வந்து எல்லாருமே 75 அபோ ஈஸியா எடுத்துடலாம். இந்த சம் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே ஷுவரா 75 அபோ எடுத்துடலாம். இப்ப எக்ஸசைஸ் 7.3 ஃபர்ஸ்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் சம் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த் சம் இம்பார்ட்டன்ட், எய்த் சம் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த க்வெஸ்டின் வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எய்த் சம். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 7.4, இதுல ஃபர்ஸ்ட் சம் வெரி இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் சம் இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த் சம் இம்பார்ட்டன்ட், செவன்த் சம் இம்பார்ட்டன்ட். இதுல சிக்ஸ்த் வெரி இம்பார்ட்டன்ட். நான் வெரி இம்பார்ட்டன் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, அதை நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்க, இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. இங்க ஸ்லோ லேர்னர், ஸ்லோவா ப்ளூம் ஆகுறவங்களாம் இருப்பீங்க, அவங்க எல்லாம் இந்த ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினா ஃபர்ஸ்ட் முடிங்க, அதுக்கப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டினா பாருங்க. நெக்ஸ்ட் இந்த மென்சுரேஷன் சாப்டர்ல உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸ்லயும் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போறோம். இதுலயும் அதே மாதிரி தான், எக்ஸாம்பிள் 7.1 அதை நான் சர்க்கிள் பண்ணிருந்தேன் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், பக்கத்துல ஸ்டார் மார்க் போட்டிருந்தா வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின். இப்ப 7.1 வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்டின், நெக்ஸ்ட் 7.2. இப்ப நான் எதுவுமே இதை மார்க் பண்ணலனா அது ஸ்கிப் பண்ணிடுங்க, அடுத்த க்வெஸ்டின். 7.3 இம்பார்ட்டன்ட், 7.4 கிடையாது, 7.5 கிடையாது, 6 இம்பார்ட்டன்ட், 7 கிடையாது, 8 இம்பார்ட்டன்ட், 7.9 வெரி இம்பார்ட்டன்ட், 7.10 கிடையாது, 7.11 வெரி இம்பார்ட்டன்ட், 7.12 கிடையாது, 7.13 இம்பார்ட்டன்ட், 7.14 வெரி இம்பார்ட்டன்ட்,
நெக்ஸ்ட் 7.15 கிடையாது, 7.16 வெரி இம்பார்ட்டன்ட், 7.17 கிடையாது, 18 கிடையாது, 7.19 வெரி இம்பார்ட்டன்ட், 7.20 இம்பார்ட்டன்ட், 7.21 கிடையாது. இப்போ இங்க பாருங்க, நான் கொடுத்த சம் எல்லாம் ரொம்ப செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த சம்ஸ் எல்லாம். எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியுமோ நல்லா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அதுவும் பர்டிகுலரா எக்ஸாமுக்கு முன்னாடி நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்க, தப்பே கிடையாது. நெக்ஸ்ட் 7.22 22 ரொம்ப இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் 7.23 இம்பார்ட்டன்ட், 7.24 இம்பார்ட்டன்ட், 7.25 வெரி இம்பார்ட்டன்ட், 7.26 கிடையாது, அதுக்கடுத்து 27 கிடையாது, 7.28 இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் 7.29 வெரி இம்பார்ட்டன்ட், 7.30 கிடையாது, 7.31 இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த 7.31 சம்மோட எக்ஸாம்பிள் சம்ஸும் இந்த எக்ஸசைஸ்ல ஓவர். உங்களுக்கு ஏதாவது சம்ஸ் வந்து டவுட்டா இருக்குன்னா அதை கமெண்ட்ல அந்த சம் நம்பரோ இல்லை எக்ஸாம்பிள் நம்பரோ இல்லை எக்ஸசைஸ் நம்பரோ கிளியரா போடுங்க, அதை நான் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண முடியுமோ உங்களுக்கு புரிஞ்சு போடுற மாதிரி நான் அப்லோட் பண்றேன். மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, புரிஞ்சு போட்டீங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி தான். மேக்ஸ் இன் பர்டிகுலர் ரொம்ப புரிஞ்சு போடணும், அப்படின்னா எதுவாக இருந்தாலும் கொஞ்சமாச்சும் எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஹிஸ்டிஏஎஸ் சேனல் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு